நீங்க பேசிட்டு இருக்கும் போது வா இவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு தோன்ற மாதிரி, அடுத்தவங்க தோன்ற மாதிரி பேசணுமா? இது ஒரு சின்ன டிப். இது வந்து வாய்ஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா வாய்ஸில் பிச் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஐம் ஃப்ரம் பாம்பே அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவேன், ஐம் ஃப்ரம் பாம்பே அப்படின்னு. அதுக்கப்புறம் இதே நீங்கள் ஒரு லெவல் கூட பண்ணி கொஞ்சம் ஜோஷில் இன்னும் எனர்ஜியில் சொன்னீங்களா, ஓ ஏ ஐம் ஃப்ரம் பாம்பே அப்படின்னு, இப்போ இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வரும், வா பாம்பே சூப்பர் சூப்பர், அவங்களுக்கு போதுக்கு இஷ்டம். இன்னும் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்கு இந்த வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபோன் காலில் யாரையாவது இருந்தீங்களா, மெயின் பாஸ் கிட்ட இல்லைன்னா யார்கிட்டயாவது கிளைண்ட் கிட்ட எப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா, மெயின்லி இப்போ ஃபோன் பேசுகிறவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து இல்லைன்னா சில பேர் படுத்துட்டே பேசுவாங்க, ரொம்ப சாம்பேரியாக இருக்குன்னு. ஆனால் படுத்தா தூக்கம் வரும், உட்காந்தா சாம்பேரியாக இருக்கும். நடந்துக்கிட்டு பேசுங்க, இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓடவும் சொல்லலைன்னா, நான் ஒரு இடத்துல நிற்கவும் சொல்லலை, சிம்பிளாக வாக்கிங் ஜா பேசாமல் வெளியே போய் நடந்து கார்டனில் போய் நடந்துட்டு பேசலாம், அப்படியும் இருக்கும். இல்லைன்னா வீட்லேயே நடந்துட்டுருக்கலாம். நடந்தால் கொஞ்சம் எனர்ஜி கூடும், லேசினஸ் கம்மியாக, உங்கள் வாய்ஸ் கூடும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஊருக்குள்ளது எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்பீச் கொடுத்துட்டீங்க, இப்போ அவங்க இவ்வளோ ஜோர்ஸாக சொன்னாங்க கி ஃபுல் இடம் சைலண்ட் ஆகிட்டு. இந்த கொஞ்சம் பிச் டிஃப்ரென்ஸ்லே இன்ட்ரெஸ்ட் கூடுதுன்னா, இந்த வாய்ஸ் சேஞ்ச் கேட்டோன்னே பிரெயினுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும், வா நல்லா என்தூசியாஸ்டிக்காக இருக்க, நல்ல டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் என்தூசியாஸ்டிக் ஆகுதுக்கு, இன்னும் கொஞ்சம் பிரெயினை இன்வால்வ் வந்துக்கு, ரெண்டு கன்வர்சேஷனை மிக்ஸ் அப் பண்ணதுக்கு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு, இது ஒரு சிம்பிளான டிப்ஸ்.